ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சனி ஞாயிறு ரெண்டு நாள் விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆஃபீஸ் போயிட்டு வரும் பொழுது ஸ்நாக்ஸ் வந்து ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இந்த கடையில் வந்து இருக்கும் இல்லைங்களா, பச்சி போண்டா மெதுவடை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. அது எல்லாமே கலந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ அது எல்லாமே தட்டில் கொட்டி எடுத்து சாப்பிட்லான்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோங்க. அதிகமாக இது போல் ஐட்டம்ஸ் கடையில் வாங்கி சாப்பிட மாட்டோம் எப்போவுமே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஏன் லேட் ஆச்சுன்னா, அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்தேங்க. எதுக்காக அம்மா வீட்டுக்கு வந்து போனேன்னா, ஹரிதா வந்து அம்மா வீட்டில் இருந்தா, ஹரிதாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு இருந்தால கொஞ்சம் நேரம் வந்து ஆயிடுச்சுங்க. அப்போதனால வரும் பொழுது இந்த பச்சி போண்டா அதுக்கு கொடுத்த குழம்பு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அதெல்லாம் தொட்டு சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஹரிதா, சன்சி, சுகஸ்தி மூணு பேரும் சேர்ந்து குலோப் ஜாமுனுக்கு மாவு வந்து பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நானும் ஹரிதாவும் வரும் பொழுதே சன்சிக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டோம், அம்மா குலோப் ஜாமுன் வந்து கடையில் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னான். சரி, அது ஏன் கடையில் வாங்காட்டி நம்ம வந்து நம்மளே வீட்டில் போய் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு குலோப் ஜாமுன் மாவு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. குலோப் ஜாமுக்கு மாவு பிசைங்க அப்படின்னு சொன்னேன், ரெண்டு பேரும் மாவு பிசைவாங்கன்னு பார்த்தா எடுத்து இப்படி ஊத்து விட்டுட்டு இருக்கிறாங்க. மாவு பிசைய தெரியுமாம்மா தெரியாதா அப்படின்னு கேட்டேன். ஏதோ ஓரளவுக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, மூணு பேரும் சேர்ந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை வந்து பிசைங்க அப்படின்னு சொன்னேன். மூணு பேரும் அந்த வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்க மூணு பேரும் இந்த வேலைகளை பார்க்கட்டும், நம்ம போய் சமையல் வேலைகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்து வந்துட்டேங்க. பாசி பருப்பு இருக்கும் இல்லைங்களா, மஞ்சள் கலரில் அந்த பொட்டு இல்லாத பருப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பருப்பு தான் வேக வச்சேன். ஆல்ரெடி நானும் ஹரிதாவும் வரும் பொழுதே ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு, இருட்டாவும் ஆயிடுச்சு. சரி ஓகே, சிம்பிளாக பருப்பு குழம்பு வந்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவோம் நல்லாவே, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து சாப்பிடுவோம். ஆனால் ஹரிதா வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நான்வெஜ் வந்து சாப்பிட்றது கிடையாது, பிடிக்கிறதும் இல்லை, எப்போவுமே ஓரளவுக்கு தான் சாப்பிட்றா. சரி, பருப்பு குழம்பு வந்து வச்சிடலாங்க நீ சொன்னால், சரி அவளுக்காகவே வந்து பருப்பு குழம்பு வச்சிடலான்ட்டு நிறைய சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுக்கிட்டு இருக்கணுங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுதெல்லாம் இந்த பருப்பு குழம்பு வந்து வச்சு பாருங்கள். இது வந்து தவரப்பருப்பெல்லாம் கிடையாது, பாசி பருப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பருப்பு வேக வச்சு 5-10 நிமிஷத்துக்குள்ளே இந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூவாட்ட வெந்து வந்துடும். அது வந்து சைடில் வெந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே நீங்கள் இந்த சைடில் வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டு ரெண்டு பூண்டை தட்டி போட்டு எடுத்து எல்லாத்தையும் ஒட்டுக்காக கொட்டி கிளறினீங்கன்னா, கடைஞ்சி விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இந்த குழம்பு வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். நாங்களும் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் ஒரு சிம்பிளான பருப்பு குழம்பு வந்து வச்சாச்சு. பருப்பு குழம்பு சிம்பிளாக இருந்தாலும் ஏதாவது கடிச்சிக்கிறதுக்கு தொட்டுட்டு சாப்பிடணும் இல்லைங்களா, அதுக்காக என்னடா பண்ணலான்னு பிளான் பண்ணேன். முட்டை வறுவல் வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு உங்கள் அண்ணனும் குட்டி பாப்பாவும் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து தோல் வந்து எடுத்து தொளிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சன்சியும் ஹரிதாவும் குலோப் ஜாமுனுக்கு மாவு வந்து பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்கங்க. முட்டை தோலை உரிச்சு கொடுத்தாங்கன்னா ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி முட்டை வறுவல் வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற எல்லா மசாலா பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கேன். பாரபட்சமே இல்லாமல் சிக்கன், மட்டன், கறி மசாலா அப்படின்னு எல்லா மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறைய மசால்ஸ் வந்து போட்டு பெரட்டி செஞ்சோம்னா தான் இந்த முட்டை கிரேவி வந்து நல்லாயிருக்கும், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். ஹரிதா வந்திருக்காங்க, மணியை எங்கே காணோம் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து போயிருக்கான். எதுக்காகன்னா ஆல்ரெடி மணி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஆஃபீஸில் மணிக்கு பதிலாக ஒரு பையன் வந்து ஜாயின் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பையனுக்கு கொஞ்சம் வேலைகள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வர சொல்லியிருந்தாங்க, அவனோட ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆஃபீஸில் இருந்து. அதனால் அதுக்காக வந்து மணி வந்து போயிட்டான். இங்கே வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே சாட்டர்டே வந்து அங்கே கிளம்பி போயிட்டான் கோயம்புத்தூர். அதனால் ஹரிதா வந்து எங்கள் வீட்டில் தனியாக தான் இருக்கா. அம்மா அப்பா இருக்காங்க, இருந்தாலும் போர் அடிக்கும். அப்புறம் அதுவும் இல்லாமல் பாப்பா ரெண்டு பேரும் போய் அத்தையை கூட்டிகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, போய் ஹரிதாவை கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ஹரிதாவை கூட்டிகிட்டு வந்துட்டேனுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வீட்டில் இருக்கிற எல்லா மசாலாவையும் அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. நல்லா ஹையில் வச்சுருந்தோம்னா மசாலா எல்லாம் கருகி வந்துடும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா முட்டையும் எடுத்து மெதுவாக அதுக்குள்ளே வந்து வச்சிடலாம். ஏதாவது கரண்டி எல்லாம் போட்டு நீங்கள் கலக்கி விட்டீங்கன்னா முட்டை எல்லாமே உடஞ்சி வந்துடும். அதனால் ஒரு கருத்துணி வச்சு இல்லை இடுக்கி வச்சு நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சைடு வந்து நல்லா வேகட்டும், அது மேலே அப்படியே பச்சை கருவேப்பிலை வந்து தூவி விட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னொரு சைடு வந்து லைட்டாக வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் லைட்டாக கரண்டி போட்டு கலக்கிக்கலாம். ஃபுல்லாக கரண்டி போட்டு கலக்கி விட்டிங்கன்னா அது வந்து முட்டையெல்லாம் உடஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், டேஸ்டியான முட்டை வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரச சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
நான் வந்து குழம்பு வச்சுக்கிட்டே என்ன பண்ணிட்டேன்னா, காலையில் நான்வெஜ் வந்து செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே தொளிச்சுட்டேன். சன்சியும் ஹரிதாவும் அந்த குலோப்ஜாமுனுக்கு உருண்டைகளும் உருட்டிட்டாங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. டேஸ்டியான முட்டை வறுவலும் பாசிப்பருப்பு குழம்போடு வந்து சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டு பாத்திரமெல்லாம் கழுவலாமான்னு யோசித்தா பாத்திரம் வந்து சிங்க் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. கழுவுறதுக்கு சலுப்பாகவும் போச்சு. சரி, அடுத்த நாள் வேலை இருக்குது, நம்ம போய் வேலை செய்யணும், வேலைக்கு போகணும், அதனால் வந்து கழுவி வைக்கலாம்னு நினச்சேன். அடுத்த நாள் லீவு, ஞாயிற்றுக்கிழமை, அதனால் பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்கட்டும், நான் வந்து இந்த குலோப் ஜாமுனை மட்டும் போட்டு பொதிச்சு எடுத்து வச்சுட்டு போய் தூங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் மூணு பேருமே. எங்கள் வீட்டு பாத்திரம் உங்கள் வீட்டு பாத்திரம் இல்லைங்க, சிங்க் வழியாக பாத்திரம், அது இல்லாமல் இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக பாத்திரமாகவே இருக்குது. குலோப் ஜாமுன் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அப்படின்ட்டு அடுப்புக்கிட்ட வந்து வந்துட்டேனுங்க. இந்த இடத்துல சர்க்கரை பாவை வந்து கலக்கி வச்சுட்டேன். கொஞ்சமாக வந்து அதாவது ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வந்து போட்டுக்கிறேன். அப்படியே சைடில் ஒரு அடுப்பில் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை வந்து ஊற்றி வச்சுட்டேனுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகட்டும், எண்ணெய் சூடானதையும் குலோப் ஜாமுன் வந்து பொறிச்சு எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பொறிச்சிக்கிட்டு இருக்கேன். சன்சி ஹரிதாவும் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் மட்டும் சமையல் கட்டில் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலான்னு பொறிச்சிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு, அதனால் லைட்டாக கருகுனாப்பில் போயிடுச்சு. மீதி செகண்ட் பேட்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சுங்க. குலோப் ஜாமுன் எத்தனை முறை செஞ்சாலும் சரி, அப்புறம் அந்த பாக்கெட்டை ஒரு நாலு தடவை இல்லைன்னா அஞ்சு தடவை படித்து படித்து பார்க்குறது, அதில் இருக்கிற மாதிரியே கரெக்டாக செய்கிறமா செய்கிறமான்னு நான் வந்து ஒவ்வொரு முறையுமே அப்படி தான் செய்வேன். தெரியும், இருந்தாலும் அந்த பாக்கெட் இருக்கிறத வந்து படித்து படித்து பார்த்துட்டு அதே போல் செய்யணும்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்ச் லைட்டாக கருகிடுச்சு, அடுத்த பேட்ச் வந்து போட்டு சரியாக வந்து போட்டு எடுத்துட்டேனுங்க. ஒரு மூணு பேட்ச் வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே போட்டு பொறிச்சு எடுத்தாச்சுங்க. எடுத்தது வந்து ஒரு பவுலில் போடாமல் தட்டில் வந்து கொட்டி வச்சோம்னா அது சீக்கிரமாக அந்த பாவில் வந்து ஊறி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதனால் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தட்டில் வந்து ஊற்றி வச்சிட்டோம். என்ன தான் தட்டில் ஊற்றி வச்சாலும் விடிய விடிய அது ஊறி வரும் பொழுது தான் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது, நல்லா ஊறியும் வந்தது. எங்களோட மாஸ்டர் பிளான் எல்லாமே தோத்து போயிடுச்சு. இது வந்து எங்களால் வந்து குலோப் ஜாமுன் காலையில் தான் சாப்பிட முடிஞ்சுது. எவ்வளோ நேரம் போய் போய் பார்த்து காலையில் எழுந்து வந்துட்டேன். நைட்டு போய் படுக்கும் பொழுது காலையில் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், பாத்திரமெல்லாம் கழுவிக்கலான்னு பிரிஸ்காக போய் படுத்தாச்சு. இப்போ காலையில் எழுந்து வந்து கிச்சனை பார்த்தா அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. ஸோ இப்பயே கண்ணை கட்டுலே கிச்சனை பார்த்தா சண்டே பாத்திரங்கள் முழுக்க கழுவணும், நைட்டி அதையும் கழுவவே இல்லை. இங்க கழுவ வேண்டாம், வெளியூர் போயிடலாம். இங்கே சிங்கில் வச்சு கழுவுனா ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பாத்திரம் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போய் கழுவிக்கலாம் அப்படின்னு பாத்திரம் கழுவுற அந்த கூடையிலேயே எல்லா பாத்திரங்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கணுங்க. நின்றுக்கிட்டு கழுவுறதுக்கு காலும் வலிக்கும், அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸ்டாக உக்காந்துக்கிட்டு ஃப்ரீயாக கழுவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெளியில் கொண்டு போய் கழுவலான்னு பிளான் பண்ணிட்டேனுங்க. பாத்திரங்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துக்கிட்டு போயிட்டேன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பு அடுப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுறலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரங்களையும் வந்து கழுவிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணனுங்க. சிங்கில் இருந்த எல்லா பாத்திரங்களையும் கொண்டுட்டு போய் வெளியில் வந்து வச்சுட்டேனுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. ஆனால் க்ளீன் பண்ணணும், பாத்திரங்கள் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி க்ளீன் ஆகிடுச்சு. நான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற டைமிங்கில் உங்கள் அண்ணன் வந்து என்ன பண்ணாங்கன்னா போய் நான்வெஜ் வந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே குட்டி பாப்பா அம்மா குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சா, எனக்கு ஊட்டி விடுங்க ஊட்டி விடுங்கன்னு வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டா. சரி வாடா உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு குட்டி பாப்பாவுக்கு ஒரு ஜாமுன் வந்து எடுத்து ஊட்டிக்கிட்டு இருக்கேனுங்க. நல்லா இருக்கா? சாப்பிடு.
பாப்பாவுக்கு ஒன்றை ஊட்டி விட்டுட்டு அப்படியே நானும் ஒரு ஜாமுன் எடுத்து போட்டுட்டு வெளியில் வந்து வந்துட்டேங்க. வெளியில் வந்ததும் நைட்டு சாப்பிட்ட பாத்திரங்களில் தண்ணி கூட ஊற்றி வைக்காத விட்டுட்டோம். எல்லாமே ஒரு மாதிரி வர வரன்னு போய் வறண்டு போயிருக்கும் பார்த்தீங்களா, அது போல் ஆயிடுச்சு. இது எப்பட்றா கழுவுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, ஒரு ரெண்டு மூணு பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அது வந்து நல்லா ஊறி வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்து கழுவிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா அந்த பெரிய பவுல் வந்துருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து எட்டு வந்துட்டு அது வழியாக தண்ணியை ஊற்றி பாத்திரங்கள் எல்லாத்தையும் முதல்ல ஊற வச்சுட்டேனுங்க. நமக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் மற்ற வீட்டு வேலைகள் எல்லாமே சரியாக நடக்குது. அதாவது வேலைக்கு போகணும்னு சொல்லலை, வேற ஏதாவது ஒரு வேலைகள் கமிட்மெண்ட் வந்து இருந்ததுன்னா கரெக்டாக அந்தந்த வேலைகளை வந்து செஞ்சிடறோம். இன்றைக்கி பாருங்கள், திங்கக்கிழமையாக இருந்தால் நான் நைட்டே பாத்திரம்லாம் கழுவி வச்சுருப்பேன், ஓரளவுக்காவது பாதி பாத்திரமாவது கழுவியிருப்பேன். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதாலேயே நைட்டும் கழுவுறதுக்கு சோம்பேறித்தனம், காலையிலேயே எழுந்து கழுவுறதுக்கு சோம்பேறித்தனம், அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். உங்கள் அண்ணன் வந்து கட்டில் வந்து எடுத்து போனது போட்டுட்டாங்க, ஏன்னா இந்த கட்டலில் தான் கழுவுன பாத்திரங்கள் எல்லாமே கமுத்தி வைக்கணும். நான் வந்து இருக்கிற டிஃபன் பாக்ஸஸ் கூட கழுவல, எல்லா டிஃபன் பாக்ஸஸு மற்றது அதுவும் இல்லாமல் எல்லா பாத்திரங்கள் குக்கர் எல்லாம் வறண்டே போச்சுங்க. சாப்பாடெல்லாம் அப்படியே அரிசி அரிசியாக நீட்டி நிற்கும் பார்த்தீங்களா, அது போல் வந்து நிற்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பாத்திரங்களையும் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சிடலான்னு ஊற வச்சுக்கிட்டு இருக்கணுங்க. எனக்கு வந்து குட்டி பாப்பா வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா வேலை வந்து செய்கிறதுக்கு. உங்கள் அண்ணனும் ஹெல்ப் பண்ணுறாங்க, குட்டி பாப்பாவும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்கே ஹரிதாவையும் சன்சியாவையும் காணணும் தானே கேட்குறீங்க. அத்தையும் மருமகளும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாளுங்க, இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து எழுந்து வரும்பொழுதே டைம் வந்து ஒரு 7:30 போல் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒரு 8 போல் ஆச்சு, இன்னும் எழுந்து வரவே இல்லை. சரி, ரெண்டு பேரும் தூங்கட்டும் எழுப்ப வேண்டாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. நாமளே வேலை வந்து செய்யலாம், எழுந்து வரும்போது ரெண்டு பேரும் எழுந்து வரட்டும் அப்படின்னு விட்டாச்சுங்க. நைட்டு செஞ்ச சாப்பாடு ஒரு குக்கரில் மீதி வந்து இருந்தது. சரி, அந்த சாப்பாட்டை வந்து எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி நாய்க்கு வந்து போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக பிணைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஜாக்குன்னு கூப்பிட்டதையும் போதும் துள்ளி குதிச்சுட்டு ஓடியாந்துட்டான். அவனுக்கு சாப்பாட்டை போட்டுட்டு இந்த குக்கரையும் ஊற வச்சோம்னா நான் வந்து டக்குன்னு விளக்கிழவிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சாப்பாடு வந்து நாய்க்கு வந்து போட்டு வந்துட்டேனுங்க. இந்த குக்கரையும் வந்து ஊற வச்சிட போகிறேன். வறண்டு போன பாத்திரங்களை கழுவுறதுக்கு கொஞ்சம் ஊற வச்சு கழுவணும்னா ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஊற வச்சுட்டேன் பாத்திரம் எல்லாத்தையும். ஊற வச்சுட்டு உள்ளே வந்து பார்க்கலான்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்து வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டே நான்வெஜ் வந்து செய்கிறதுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே தொளிச்சு வச்சதால் கொஞ்சம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுடலாம், சிங்க்கெல்லாம் வந்து சோப் போட்டு கழுவி விட்டலாம் அப்படிங்கிறதுக்காக சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்க. நம்ம சேனலில் மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் வீடியோ போட்டும் ரொம்ப நாள் ஆச்சு, மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் வந்து சொல்லியும் ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு எது போல் மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எது போல் வீடியோஸ் நம்ம சேனலில் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நேயர் விருப்பம், நீங்கள் வந்து எது போல் வீடியோஸ் வந்து கேட்குறீங்களோ அது போல் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இனிமேல் வந்து போடலாங்க. கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக க்ளீன் வந்து பண்ணி விட்டுட்டேனுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்புமே வந்து சோப்பு போட்டு நல்லா டீப் க்ளீன் வந்து பண்ணி விட்டலாம் அப்படிங்கிறதுக்காக சோப்பு போட்டு கழுவிக்கிட்டு இருக்கேன். அடுப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து வச்சுருக்கிறதால கரெக்டாக இருக்குது அந்த அடுப்பு, வேற எங்கேயும் எடுத்து மூவ் பண்ண முடியாது. அதனால் அதே இடத்துல வச்சு அடுப்பு வந்து துடைக்கிறதுக்கு இப்போ வந்து பழகிட்டேன். அதே இடத்துல வச்சு அப்படியே தான் வந்து துடைச்சிக்கிட்டு இருக்கணுங்க. இப்போ சிங்க்கு அடுப்பு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டாச்சு. மேக்ஸிமம் கிச்சன் வேலைகள் எல்லாமே முடிஞ்சுது. நீ அரிசி வந்து ஊற போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அரிசி வந்து எடுத்து ஊற வச்சுக்கிட்டு இருக்கணுங்க. பாத்திரம் எல்லாம் ஊற வச்சுட்டு இந்த கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கிச்சனுக்குள்ளே வந்து ஒரு 10 கால் மணி நேரம் ஆயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாமே ஊறி இருக்கும். சரி, அரிசியும் ஊற வச்சுட்டு போயிட்டோம்னா பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அரிசி வந்து இப்போ ஊற வச்சுட்டேனுங்க. இப்போ வெளியில் போய் பார்க்கலாம், பாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஊறி வந்துருச்சு. நான் அப்படியே ஒரு சேரை போட்டு அழகாக உக்காந்துக்கிட்டேன். சரி, பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சேரை போட்டு உக்காந்துக்கிட்டேன். இந்த சின்ன குப்பைத்தொட்டியில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டு இந்த குப்பைத்தொட்டியும் சேர்ந்து கழுவி எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெளியில் வந்து கொண்டுக்கிட்டு வந்துட்டேனுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் தொடச்சோம் இல்லைங்களா, அந்த துணியெல்லாம் வந்து காய வச்சிடலான்னு காம்பவுண்ட் சுவத்து மேலே காய வச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1.5 ஆச்சுங்க இந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வைக்கிறதுக்கு, ஏன்னா அவ்வளோ பாத்திரங்கள் வந்து சேர்ந்துருந்தது.
ஒரு அரை மணி நேரம் போராடி எல்லா பாத்திரத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டேனுங்க. கழுவி எடுத்து வச்சுட்டு இனி இன்னைக்கு வந்து சண்டே தானே, நான்வெஜ் எல்லாம் செஞ்சோம்னா சமைக்க சமைக்க பாத்திரங்கள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டுட்டு வந்தே கழுவிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு மூணு பக்கெட்டில் டப்ளியெல்லாம் தண்ணி வந்து பிடிச்சி வச்சுட்டேனுங்க. கிச்சனை க்ளீன் பண்ணி பாத்திரங்கள் எல்லாம் கழுவி எடுத்து வைக்கிறதுக்கே ஒன்றுலேருந்து 1.5 மணி நேரம் எங்களுக்கு வந்து டைம் வந்து ஆயிடுச்சு. எல்லா வேலைகளும் செஞ்சு முடிச்சுட்டேன். பாத்திரம்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. ஆனால் அத்தையும் மருமகளும் இன்னும் ரூமை விட்டு வரல, ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. சரி எழுப்ப வேண்டாம் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு கிச்சனுக்குள்ளே வந்து வந்துட்டேன். தம்பி பொண்டாட்டி வந்திருக்கா, என்னென்ன நான்வெஜ் வந்து செய்கிறோம், அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஜாலியாக என்னென்ன ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த விளாக்ல அப்லோட் பண்ணுறேங்க. நாளைக்கு அந்த விளாக் வந்து அப்லோட் ஆயிரும், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த விளாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வந்தா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.